குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போற poem வாலஸ் ஸ்டீவன்ஸ் எழுதின தி எம்பரர் ஆஃப் ஐஸ்கிரீம் என்கின்ற ஒரு கவிதை. வாலஸ் ஸ்டீவன்ஸினுடைய கவிதை அப்படின்னு சொன்னாவே ஒருத்தருக்கும் ஒன்றும் புரியாது, யாருக்கும் புரியாத மாதிரி எழுதுகின்ற கவிதை எழுதுகின்ற ஆற்றல் படைத்தவர் அப்படின்னு பேர். இவருடைய கவிதைகளை ஒரு கிரிட்டிக், ஒரு விமர்சகர்களினுடைய உதவி இல்லாமல் நம்ம இதை புரிஞ்சுக்கிறதுங்கிறது கஷ்டம். ஒரு கவிதை எடுத்து அப்படியே படிச்சு நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், அதனுடைய கண்டென்ட் என்ன, அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, வாலஸ் ஸ்டீவன்ஸை பொறுத்தவரைனா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். இது மாதிரி ரொம்ப டிஃபிகல்ட்டான பொயமா எழுதுவார். அவருடைய எந்த கவிதை எடுத்தாலும் சரி, த ஸ்னோமேன், அது என்ன சொல்றாருன்னு முதல்ல புரியாது. Anecdote of the jar, அது மாதிரி அந்த வரிசையில் இவர் எழுதின a postcard from the volcano, எரிமலையிலிருந்து வந்த ஒரு postcard, இதெல்லாம் இவர் எழுதின கவிதைகள். இந்த கவிதையெல்லாம் நீங்கள் ஒரு தடவை, ரெண்டு தடவை, பத்து தடவை படித்தாலும் அவ்வளோ எளிமையாக புரியாது. ஆனால் யாராவது விவரித்து சொன்னால், அல்லது ஒரு கிரிட்டிக், விமர்சகர்கள் எழுதுனதை நீங்கள் படிச்சிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் தென் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட் ஸோ ஈஸிலி, அதை நீங்கள் ஈஸியாக புரிந்து கொள்ள முடியும். இப்போ எம்பரர் ஆஃப் ஐஸ்கிரீமும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான கவிதை தான். முதல்ல இது என்ன நான் சொல்லிடுறேன், இல்லாட்டி நான் நடத்த எதுக்கு இதை சொல்கிறேன்னா உங்களுக்கு புரியாமல் போயிடும். ஒரு ப்ராஸ்டியூட், ஒரு விபச்சாரி விலைமாக இறந்து போய்விடுகிறாள். அதான் சீன், இதுதான் பேக்ரவுண்ட். அவ போனால் இருக்கு, ஒரு இடத்துல கூட இறந்து போயிட்டாங்கிறது வரவே வராது. கடைசியில் ஒரு இடத்துல ஷீ இஸ் கோல்டுன்னு சொல்லுவார். ஷீ இஸ் கோல்ட், அவர் குளிர்ந்து காணப்படுகிறாள். அதை வச்சுக்கிட்டு தான் அவர் செத்து போயிட்டாங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியும். அது வரைக்கும் அது செத்து போயிருக்காங்கிற சென்ஸே வராது. நீங்கள் வேணால் பாருங்கள், ஒரு ரெண்டு மூணு பேராகிராஃப் வரைக்கும் தெரியவே தெரியாது. கடைசியில் ஒரு இடத்துல ஷீ இஸ் கோல்டுன்னு சொல்லுவார், அவ்வளோதான். அப்போது அந்த ப்ராஸ்டியூட் இறந்து போயிட்டாங்கிறதே தெரியாது. தெரிஞ்சுங்க, ப்ராஸ்டியூட் இறந்து போயிடலாம். ஒரு ப்ராஸ்டியூட்னு இருந்தால் அவளோட தொடர்புடையவங்க யாராக இருப்பாங்க? இந்த மாமா மேலே பார்க்குறவன் ஒருத்தன் இருப்பான், முரட்டுத்தனமான ஆள் இருப்பான். அவன் கிட்டத்தட்ட இந்த மாதிரியான பெண்களுக்கு பாதுகாப்பாகவும் இருப்பான். ஆனால் அதே சமயத்தில் இவங்கள்ட்ட பெரிய பணத்தை அடித்து புடுங்கிக்கவும் செய்வான். திடீர்னு இவங்களுக்கு ஒரு ஆபத்துனா உடனே வருவான், உதவி செய்வான். ஏன்னா இந்த மாதிரி பெண்களுக்கு யாராவது வந்து கொஞ்சம் அடாதிடி வம்பு பண்ணுவாங்க. அந்த வம்பு பண்ணும்போது இந்த பெண்களை காப்பாற்றுறதுக்கு ஒரு ஆள் வேணும், அது அவன் கொஞ்சம் முரட்டுத்தனமான ஆளாக இருப்பான், அதையும் செய்வான். ஆனால் அதே சமயத்தில் இவங்கள்ட்ட இருக்கின்ற பணத்தில் ஒரு பகுதியாக அவன் கமிஷன் மாதிரி வாங்கிக்குவான், நிறைய பணத்தை பிடுங்கிக்குவான். அப்புறம் இவங்களோட ஓசிலேயே செக்ஸ் வச்சுக்குவான், இவங்களோடையும் இருந்துக்குவான், பணத்தையும் பிடுங்கிக்குவான். ஆனால் இவங்களுக்கு ஒரு பாடி கார்டு மாதிரி இருப்பான், அந்த மாதிரி ஒருத்தன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பெண்கள்னாக்க அப்படி கொஞ்சம் ஒரு செட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் பழகி வச்சுக்குவாங்க, சும்மா ஒரு ஃப்ரீயாக இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஈஸியாக கிடைக்கும்ல. அது மாதிரியாக இவங்களோட ஒரு நட்புல இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கின்ற இளைஞர்கள், அப்புறம் இதே மாதிரி அந்த வட்டாரத்தில் தொழில் பண்ணக்கூடிய வேறு சில பெண்கள், இவங்க எல்லாம் இங்கே வர்றாங்க. அவ்வளோதான், இதுதான் சீன். இந்த சீனை வச்சுக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க முதல்ல இது புரியாமல் இருக்கும். ஆனால் நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் இதை படித்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஓ இதுதான், அப்போ ரொம்ப ஈஸியாக புரியும். நீங்கள் கான்டெக்ஸ்ட்டை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதை ரீட் பண்ணுறது ரொம்ப சுலபமாக இருக்கும். நவ் வி கேன் சீ. கால் த ரோலர் ஆஃப் பிக் சிகார், சிகார் என்றால் சுருட்டு, பிக் சிகார் என்றால் சுருட்டு, சுருட்டு சுத்துறவர். கால், கால் த ரோலர் ஆஃப் பிக் சிகார், அந்த பெரிய சுருட்டை சுற்றுகின்ற அந்த ஆளை கூப்பிட்டு அவனை வர சொல்லு. அவன் தான் அந்த முரட்டுத்தனமான அந்த மாமா வேலை பார்க்குறவன். அவன் எப்படி இந்த அந்த இலைகளை வாங்கி, புகையிலையை வாங்கி அப்படியே சுருட்டு மாதிரி சுற்றி இவனும் குடிச்சிக்குவான். இந்த மாதிரி பெண்களுக்கும் கொடுப்பான். ஏன்னா இந்த மாதிரி பெண்கள்லாம் சுருட்டு குடிப்பாங்க, சிகரெட் குடிப்பாங்க, ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவாங்க, எல்லாம் கொடுப்பாங்க. அது இவன் தான் அதுக்கெல்லாம், இவனே சுருட்டு சுற்றுவான், அவங்களுக்கும் கொடுப்பான். ஆனால் காசெல்லாம் நிறைய வாங்கிடுவான். கால் த ரோலர் ஆஃப் பிக் சிகார்ஸ், அந்த பெரிய சுருட்டு சுற்றுகின்றவனை கூப்பிடுங்கள். தி மஸ்குலர் ஒன், ஆள் எப்படி இருப்பான், மஸ்குலர் ஒன், நல்ல முரட்டு ஆள் அவன். அவன் தான் நான் சொன்ன மாமா வேலை பார்க்குறவன். அண்ட் பிட் ஹிம், பிட் அப்படின்னா விஷ், ஆஸ்க்னு, ஆஸ்க் ஹிம் விப்பு, விப்புனா சாட்டையால் அடிக்கிறது. இந்த இடத்துல விப்புங்கிறது ஸ்டர், கலக்கிறது. ஸ்டர் இன் கிச்சன் கப்ஸ், சமையலறையில் இருக்கின்ற
கோப்பைகளை எடுத்து கான்குபிசன்ட் கர்ட், கர்ட்னா தெரியும் தயிர், கான்குபிசன்ட் கான்குபிசன்ட் அப்படின்னு சொன்னால் தன்னுடைய தன்மையை இழந்து போன, ஆனால் கெட்டு போனன்னு அர்த்தம். ஏற்கனவே கெட்டு போனவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தயிரும் கெட்டு போச்சு. அந்த கான்குபிசன்ங்கிற வேர்டை வச்சுக்கிட்டு ஸ்டே கெட்டு போன தயிர் அதை நீங்கள் வச்சுக்கிட்டு ஓ கெட்டு போனவன், அப்போ இதுவும் ஒரு கெட்டு போன குடும்பம் அப்படி ஒரு சிம்பாலிக்காக சொல்கிறார். கான்குபிசன் கர்ட்ஸ், கெட்டு போன ஸ்டே, ஊசி போன கெட்டு போன பழைய தயிர், அதை கொஞ்சம் எல்லாம் கிச்சனில் போய் நான் திடீர்னு இறந்து போயிடுறார். திடீர்னு இறந்து போய்விட்டால் உற்றார் உறவினர்கள் வருவாங்க, வர்றவங்களுக்கு ஒரு காஃபி போட்டு கொடுப்பாங்க. பார்த்துருப்பீங்க இறந்தவர்கள் வீட்டில் எல்லாம் வருவாங்க, அழுதுட்டு இருப்பாங்க, அப்போ தொண்டை வறண்டு போயிடும். அப்போ யாராவது ஒருத்தர் சம்மந்தம் இல்லாமல் ஒருத்தர் அந்த வீட்டில் சமைக்க மாட்டாங்க, ஆனால் பக்கத்தில் இருந்து டீ அல்லது காஃபி வாங்கி கொண்டு வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருப்பாங்க. அது மாதிரி இங்கே டீ காஃபியெல்லாம் வாங்கி தரதுக்கெல்லாம் காசு இல்லாமல் ஆள் இல்லை. அடுப்படியில் போய் பாரு, ஏதாவது பழைய தயிர் வச்சுருப்பா, அந்த தயிரை எடுத்து அப்படின்னா சி த எக்கனாமிக்கல் கண்டிஷன் ஆஃப் தி ப்ராஸ்டியூஷன், இந்த இறந்து போன ப்ராஸ்டியூஷனுடைய பொருளாதார நிலை. நாம் நினைஞ்சிக்கிட்டோம் அப்படியே அவங்க வந்து ரொம்ப செல்வத்தில் குளிக்கிறா அப்படின்னு அப்படியெல்லாம் இல்லை. நிறைய ப்ராஸ்டியூட்ஸ் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையே போராட்டத்தில் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி போராடி கொண்டு இருக்கிறவள் அவளுடைய வீட்டில் ஒன்றும் கிடையாது. அவள் இறந்து போயிடா, அவள் வீட்டில் ஏதாவது பாரு பழைய தயிர், ஏதாவது கெட்டு போன தயிருமோ அதை எடுத்துகிட்டு வந்து கலக்கி எல்லாருக்கும் கொடு. லெக் த வென்ச்சஸ், வென்ச்சஸ் அப்படின்னாக்க ஒரு ஒரு ஈஸி மைண்டட் கேர்ள்ஸ், ஈஸியாக எல்லோரிடமும் பழகக்கூடிய மறுபடியும் ப்ராஸ்டியூட்ஸ்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஈஸியாக எல்லாரோடையும் போயிடும், யாருமே கவலைப்பட மாட்டாங்க. யாராவது விட்டால் நல்லா சிரித்து சிரித்து பேசுவாங்க, அவங்களோடையும் டக்குன்னு பழகிடுவாங்க, அவங்களோடையும் போயிடுவாங்க. அந்த மாதிரி லெட் த வென்ச்சர்ஸ் டாடில் இன் சிச் ட்ரெஸ். டாடில் அப்படின்னா மூவ் ஸ்லோலி, மெதுவாக செல்லுகின்ற இன் சச் ட்ரெஸ், அவங்க அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு ட்ரெஸ்ஸில். பொதுவாக அந்த மாதிரி ப்ராஸ்டியூட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கலர்ஃபுல்லான ட்ரெஸ், யாரையும் பார்த்தா டக்குன்னு கவர்ந்து இழுக்கிற மாதிரியான ஒரு லைட்டு, உள்ளே இருக்கக்கூடிய அந்த பிரேசியர், இன்ஸ்கர்ட், இதெல்லாம் வெளியில் தெரிகிற மாதிரியான ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அப்படி தான் வருவாங்க. அந்த மாதிரி தான் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு தான், இன் சச் ட்ரெஸ் ஆஸ் தே ஆர் யூஸ் டு வேர், அவர்கள் வழக்கமாக அணிகின்ற அந்த ஆடைகளை அணிந்து கொண்டு வென்ச்சர்ஸ் இந்த மாதிரி இதே மாதிரி தொழிலில் இருக்கக்கூடிய பெண்கள் கம் ஸ்லோலி, மெதுவாக அவங்களும் இப்போ ஒவ்வொருத்தராக வர்றாங்க. அப்படி வர்றவங்களுக்கெல்லாம் இந்த மாமா மாதிரி இருக்க அந்த மஸ்ல்டு மேன் போய் தயிரை கலந்து வர்றவங்களுக்கு கூட, ஏன்னா காஃபி காஃபி வாங்கி கொடுக்கறதுக்கு யாரும் காசு போடுறதுக்கு தயாராக இல்லை. அவள் இருக்கும்போது எல்லாரும் பயன்படுத்தியிருப்பாங்க, ஆனால் இப்போ அதுக்கு காசு வழிக்க யாரும் தயாராக இல்லை. கிச்சனில் போய் பாரு ஏதாவது தயிர் பழசு வச்சுருப்போம், அதை எடுத்துக்கொண்டு வந்து எல்லாருக்கும் கொடுத்து வந்துட்டே இருக்காங்க, எல்லாம் வர்றாங்க. ஆஸ் தே ஆர் யூஸ் டு வேர் அண்ட் லெட் த பாய்ஸ், லெட் த பாய்ஸ் ஆஃப் தட் ஏரியா, அந்த பகுதியில் தெரியும் இந்த மாதிரி அவரோட இளவட்ட பசங்கள்லாம் ஒரு 5000 பேர் தெரியும், இவங்க இந்த தொழிலெலாம் செய்கிறாங்கன்னு தெரியும். அப்போ இப்போ அப்பப்போ அப்படியே போய் அவங்களுக்கு சில உதவிகள், அவங்க ஏதாவது சொன்னால் ஒரு எடுபடி வேலையே செஞ்சுக்குவாங்க, அதே சமயத்தில் அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஓசிலையும் அப்படி இருந்துக்குவாங்க. அது மாதிரியான அந்த பயங்க the boy, and let the boys bring flowers in last month newspaper. Last month newspaper, avanga edho konjam poo vaangittu varran palaya newspaper la sutti, old newspaper illa kaalavadhiya poch illa old newspaper la sutti kondu vandu adha kudukran. let be final of scene, rendu be porran, let be adina at present இப்போ இருக்கக்கூடிய. ஸோ ரியாலிட்டி இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் சீம், சீம்னா அப்பியர், தோன்றுவது, அப்பியரன்ஸ், தோற்றம் வேறு ரியாலிட்டி வேறு, பார்க்கறதுக்கு வெளியில. இதே ப்ராஸ்டியூட்டை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவள் என்னையா நாலு பேர்கிட்ட போனால் காசு வந்துடும், ரொம்ப சந்தோஷமாக இருப்பாள், ஆனால் அந்த காசில் அவன் புட்டுங்கிறது, இவன் புட்டுங்கிறது, போலீஸ்காரன் புட்டுங்கிறது, எல்லாம் புட்டுங்கிறது போக அவகிட்ட ஒன்றும் இருக்காது. ஸோ ரியாலிட்டி இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அப்பியரன்ஸ், தோற்றம் வேறு. லெட் பி ஃபைனல் ஆஃப் சீன், இறுதியாக தோற்றமும் ரியாலிட்டி நடைமுறையும் வேறு வேறு. த ஒன்லி எம்பரர் இஸ் தி எம்பரர் ஆஃப் ஐஸ்கிரீம். இதை ரெண்டு ரெண்டாவது பேராகிராஃபையும் நாலாவது பேராகிராஃபையும் சொல்கிறாரு. திஸ் இஸ் த டைட்டில் ஆஃப் த பாயம்,
The only emperor is the emperor of ice cream. How does this title match this song, this poem? இந்த கவிதைக்கு இந்த தலைப்பு எப்படி பொருந்துகிறதுங்கிறத நம்ம கடைசியில் பார்க்கலாம். இந்த வரி அப்படி பெண்டிங்கில் இருக்கட்டும். The only emperor is the emperor of ice cream. Third paragraph. Take from the dresser of deal. Dresser. Dresser அப்படின்னா ஒரு அல்மைரா, பீரோ அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு பீரோ. பீரோனா ஏதோ பெரிய காட்ரேஜ் பீரோ கிடையாது. ஆஃப் டீல், டீல் வுட். டீல் வுட் அப்படின்னாக்க சில பொருட்களை பாதுகாப்பாக வர்றதுக்காக ஒரு மரப்பெட்டிக்குள்ள வச்சு, இப்போ ஆப்பிள் வருது அப்படின்னாக்க அந்த ஆப்பிள் வந்து ஒரு மரப்பெட்டிக்குள்ள தான் வச்சு அடுக்கிருப்பாங்க. ஏன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 1000-2000 kilometers வரணும். அவ்வளோ டிஸ்டன்ஸ்லேருந்து வரும்போது அது நசுங்கிடக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப சேஃபாக அது ஏற்றுனதுலேருந்து இங்கே வந்து சேர்றதுக்கு 1 வாரம் 10 நாள் ஆகும். அந்த 10 நாட்களுக்கு அது கெட்டு போகாமல் யார் கையில் காலில் மிதிப்படாமல் இருக்கணுங்கிறதுக்காக உடன் பாக்ஸில் வச்சு தான் வரும். அந்த உட்டன் பாக்ஸுங்கன்னா அப்படியே தேக்கு மரத்தில் செஞ்சு வச்சுருப்பாங்க. டீல் வுட்னு பேர். இருக்கிற மரத்திலேயே ஒரு மோசமான மரம், சும்மா அப்படி பிச்சு தூக்கி எறிஞ்சிடலாம், அடுப்பிருக்கிறதுக்கு தான் அதாகிட்டு. அந்த மாதிரி வுட்டில் அந்த மாதிரி ஒரு 5-10 சட்டத்தை வச்சு ஒரு பீரோ மாதிரி, ஒரு செல்ஃபு மாதிரி அடித்து வச்சுருக்காங்க. அவ்வளோதான். அவங்க வீட்டில் வந்து ஒரு பீரோ வாங்கிறதுக்கெல்லாம் காசு கிடையாது. Take from the dresser of deal. Deal woodinal seiyapatta and the dresser. Dresser, it means the bureau lirundhu allathu and the almera lirundhu. Locking the 3 glass, lacking, adina illai na. Edhu illa, the 3 glass knob. Adhula, andha thirakkuradhukku and the almera va ipdi ilukkuradhukku adha thirakkuradhukku and the kadavula vandhu glass knob vechirupanga. Kannadi naalana pidi vechirupanga. அந்த பிடியில் 3 பிடி இல்லை. எப்பயோ அந்த பிடி காணாமல் போச்சு. திரும்பி அந்த பிடியை வாங்கி போட்டு ஒரு கார்பெண்டரை கூப்பிட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அவட்ட காசும் இல்லை, டைமும் இல்லை, ஒன்றும் இல்லை. லேக்கிங் த 3 glass knobs, த ஷீப் ஆன் விச் ஷி எம்ப்ராய்டர் ஃபேண்டைல்ஸ். ஃபேண்டைல் என்றால் பியூட்டிஃபுல் டிசைன், அழகான டிசைன். அழகாக டிசைன் பண்ணி ஒரு துணியில் எம்ப்ராய்டரி பண்ணி வச்சுருக்கா. இவ ஒரு ப்ராஸ்டியூட்டாக இருந்தால் கூட மிகவும் கலைநுட்பம் வாய்ந்தவளாக இருந்திருக்கின்றாள். இவளுக்கும் எப்படியோ ஒரு நல்ல பேரண்ட்ஸ் இருந்திருப்பாங்க, ஒரு கலைநுட்பமான அறிவு இருந்திருக்கு. ஆனால் வாழ்க்கையில் எப்படியோ ஒரு இடத்துல இங்கே வந்து சேர்ந்துறாங்க. அப்புறம் இந்த வாழ்க்கையை அவங்க லீட் பண்ணுற மாதிரி ஆகி கடைசியில் இறந்து போய்விடுகிறாள். இவ எம்ப்ராய்டரி போட்டு ஒரு ஷீட்டு, ஒரு துணி அந்த இதில் இருக்குது, அதை எடுத்துகிட்டு வந்து இவங்க மேலே போத்து அப்படின்றாங்க. ஸோ அவள் அழகாக ரொம்ப பியூட்டிஃபுல்லி டிசைன்டு எம்ப்ராய்டரி ஒர்க்கு அவளே பண்ணி வச்சுருந்தா அந்த ஷீட்டை கொண்டு வந்து போடுறாங்க. லேக்கிங் த 3 glass knob, த ஷீட் ஆன் விச் ஷீ எம்ப்ராய்டர்ட் ஃபேண்டைஸ் பியூட்டிஃபுல்லி டிசைன் ஒன்ஸ். ஒரு காலத்தில் எப்பயோ ஒருக்க செஞ்சா. அப்படின்னா இளம் வயதில் அம்மா அப்பா கூட இருக்கும்போது, அம்மா அப்பா அண்ணன் என்று எல்லாம் ஒரு குடும்பத்தில் இருந்து இவள் பாதுகாப்பாக இருந்த அந்த காலத்தில் ஆசையாக துணி வாங்கி போய் கேட்டு துணி வாங்கி எம்ப்ராய்டரி நூலெல்லாம் வாங்கி அழகாக செஞ்சு அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு காலத்தில் அதை செஞ்சா, அது இப்பொழுது அண்ட் ஸ்ப்ரெட் இட் ஸோ ஆஸ் டு கவர் ஹிஸ் ஹர் ஃபேஸ். அவளுடைய முகத்தை அந்த துணி எடுத்துகிட்டு வந்து மூடு. ஸோ அந்த கவர் ஹர் ஃபேஸ்ன்னு சொல்கிறாங்க. இன்னும் அவன் செத்து போனாங்கிறது எந்த இடத்துலையும் சொல்லலை. கவர் ஹர் ஃபேஸ்ன்னு இப்போ தான் மெதுவாக கொண்டு வரான். கவர் ஹர் ஃபேஸ், அவளுடைய முகத்தை மூடுவதற்கு அவளுக்கு ஒரு துணியில் எம்ப்ராய்டரி அழகாக டிசைன் பண்ணி போட்டு வச்சிருக்கா, அதை எடுத்துட்டு வந்து அவளுடைய முகத்தை மூடுங்கள். நெக்ஸ்ட் பேரண்டர். இஃப் ஹர் ஹார்னி ஃபீட் ப்ரொட்ரியூட். ப்ரொட்ரியூட்னா துருத்திக்கிட்டு நீட்டிக்கிட்டு இருக்கு. ஹார்னி அப்படி எலும்பும் எலும்பாக இருக்கின்ற ஃபீட், அவளுடைய கால் பாதம் மூடியாச்சு. அந்த துணியை கொண்டு வந்து போட்டு மூடினான், ஆனால் கால் மூட முடியல. அந்த துணி அவ்வளோதான் நீளம், கால் மட்டும் வெளியில் நீட்டிக்கிட்டு இருக்கு. இஃப் ஹர் ஹார்னி ஃபீட், எலும்பாக இருக்கக்கூடிய அந்த பாதை ப்ரொட்ரூட் வெளியே நீட்டிக்கிட்டு இருக்கு. தே கம் டு ஷோ ஹவு கோல்டு ஷீஸ். அது அந்த கால் வெளியில் நீட்டிக்கிட்டு இருக்கிறதுனால அப்படியே சில்லுன்னு போயிடுச்சு. ஏன்னா இது வந்து குளிர்காலம் இல்லையா, அமெரிக்க நாடு, அந்த நாடு குளிர்காலம். அப்படியே அந்த கால் வெளியில் நீட்டிக்கிட்டு இருக்குது, அப்படியே விரைச்சி போயிருக்கு.
சாதாரண மனிதனாக இருந்தாக்க அப்படியே அதை போட்டு நம்ம உயிரோட்டமுடைய மனிதனாக இருந்தால் அப்படியே ஒரு துணியை எங்கேயோ போட்டு மூடி அந்த கை காலெலாம் உள்ளே வச்சுக்குவாங்க. ஆனால் இவன் துணியை போடும்போது மூடி இருக்கான், அந்த துணி எடுத்துகிட்டு வந்து முகத்தெல்லாம் மூடிட்டான், ஆனால் காலுக்கு துணி பத்தலை, கால் வெளியில் நீட்டிக்கிட்டு இருக்கு, அது ரொம்ப ஜில்லிட்டு போய் கிடக்கு. ஸோ இந்த கோல்டுங்கிற இந்த ஒரு இடம், ஃபேஸை கவர் பண்ணுங்கிற இடம், இந்த ரெண்டு இடத்தை தவிர இங்கே செத்து போயிட்டாங்கன்றது ஒரு இடத்துலையும் சொல்லலை. டு ஷோ ஹவு கோல்டு ஷி இஸ் அண்ட் டம் டம் என்றால் ஊமையாய் செவிடாய், அவள் கால்கள் மரத்து போய்விட்டன, டம் அவள் ஊமையாய் போய்விட்டாள், யாரும் கூட அவ பேச மாட்டா, அதே சமயத்தில் வேற யாரும் பேசினாலும் அவளுக்கு கேட்காது, இட் மீன்ஸ் இறந்து போய்விட்டால். லெட் த லேம்ப் அஃபிக்ஸ் ஹிஸ் பீம், அவள் தலைமாட்டிலே ஒரு விளக்கை வையுங்கள், அந்த விளக்கினுடைய பீம் ஒளிக்கற்றை அவள் முகத்தில் படுற மாதிரி தலைமாட்டில் ஒரு ஒளி ஒரு விளக்கை வைங்க. த ஒன்லி எம்பரர் இஸ் தி எம்பரர் ஆஃப் ஐஸ்கிரீம். ஸோ அங்கே அல்லது தான் தலைமாட்டில் ஒரு விளக்கை வை அப்படின்றான், காலையெல்லாம் ரொம்ப ஜில்லிட்டு போயிடுச்சுன்றான், ஃபேஸை கவர் பண்ணுன்றான். இதை தவிர இந்த இடத்துல எங்கேயுமே இங்கே செத்து போயிட்டானு ஒரு இடத்துல கூட சொல்லலை, ஆனால் இறந்து போய்விட்டான். இப்போ இந்த தலைப்பு தி எம்பரர் ஆஃப் ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம் அப்படிங்கிறது எல்லாரும் விரும்பி உண்பது, ஆனால் அது வாயில் போனோடனே கரைஞ்சி போயிடும், அவ்வளோதான் கரைஞ்சி போயிட்டுனா அப்புறம் எவ்ரி ஒன்ஸ் வாக்கே, இட் இஸ் நாட் அ ரெகுலர் ஃபுட்டு. அவ்வளோதான், வாயில் போட்டு ரொம்ப ஆசையாக போய் வாயில் போட்டு கரைச்சி உள்ளே தள்ளிடுவாங்க, அதுக்கப்புறம் அவன் ரெகுலராக வேலையை பார்த்துட்டு இருப்பான். அப்புறம் மறுபடியும் அடுத்து அவனுக்கு எப்போ அடுத்த நாள் கூட இருக்கலாம், ஒரு வாரம் கழிச்சிருக்கலாம், ஒரு மாதம் கழிச்சிருக்கலாம், அடுத்து அவனுக்கு தேவைப்படும் போது வருவாங்க. ஐஸ்கிரீம் என்கின்ற இனிய சுவையை ரசித்து சுவைத்து அனுபவித்து விட்டு போய்விடுவார்கள். இதுதான் ஒரு ப்ராஸ்டியூஷனுடைய நிலைமை. ரொம்ப அவனுக்கு ஆசை தான், ஓடி வருவான், வந்த உடனே காசு கொடுத்துட்டு அவங்க கூட செக்ஷுவலாக இருந்துருவாங்க, இருந்துட்டு போயிடுவாங்க. இட் இஸ் நாட் அ ரெகுலர் ஒர்க், அது வீட்டு மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி இல்லை, இது ஒரு ப்ராஸ்டியூஷன் தான், வரணும் அடுத்த நாள் வரணுங்கிற அவசியம் கிடையாது. அதனால் அடுத்த நாளோ ஒரு வாரம் கழிச்சோ ஒரு மாதம் கழிச்சோ பத்து நாள் கழிச்சோ ரெண்டு மாதம் கழிச்சோ எப்போயோ அவங்க மறுபடியும் அவங்களுக்கு அந்த ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா வருவான், வந்தவுடனே போயிடுவான். ஸோ இட் இஸ் சம்திங் லைக் அன் ஐஸ்கிரீம், தேவைக்கு பயன்படுத்திடுவாங்க. ஐஸ்கிரீமும் பார்த்தீங்கன்னா ஒரு சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும், ஆனால் அதை எடுத்து வாயில் கொண்டு போய் போட்ட உடனே அப்படியே அது லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறிடும். சாலிட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஐஸ்கிரீம் அடுத்தது தன்னுடைய நிலையை மாற்றிக்கொண்டு ஐஸ்கிரீமுக்கு போயிடும். அது மாதிரி இந்த மாதிரி பெண்களிடம் அனுபவிப்பவர்களை தான், அனுபவிக்கிற வரைக்கும் ஒன்று பேசுவான், அப்புறம் அனுபவித்து முடித்தோடனே வேற பேசுவான், வேற பேசுவான், அவளை பற்றியும் அவதூறு பேசுவான். அவள் எப்படி இருந்தாலும் ஒரு நாள் உனக்கு மகிழ்ச்சியையும் ஒரு சந்தோஷத்தையும் கொடுத்தவள் அல்லவா இல்லையா? நம்ம காசு கொடுத்தோம்னாலும் ஆனால் அந்த போய் இவள் ரொம்ப என்ன இவன் பெரிய யோகிய மாதிரி, அவளை வந்து அவள் ப்ராஸ்டிவ் பண்ணி இவன் பேசிட்டு இருப்பான், என்ன இவன் யோகிய மாதிரி. அது மாதிரி அந்த நிலைமை மாறிடும். முன்னாடி ஒரு நிலைமையில் இருந்தோம், ஆனால் அனுபவிச்சு முடிஞ்ச உடனே நிலைமை மாறிடும். வாயில் போட்ட உடனே வேற மாதிரி மாறிடும். அந்த செக்ஸ் அனுபவிச்ச உடனே இவனுடைய பிஹேவியரே மாறும். முன்னாடி போன உடனே அப்படிமா இப்படிமா, காசு கொஞ்சம் குறைச்சி கொடுப்பான், கூட கொடுப்பான், ஏதோ ஒன்று பண்ணுவான், அப்படின்மா இப்படிமா, ஆனால் வேலை முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா இவனுடைய பிஹேவியரை என்டையராக சேஞ்ச் ஆகிடும் ஆஸ் ஐஸ்கிரீம். இதுதான் மனிதனுடைய நிலைமை. மனிதனுடைய நிலைமை இப்படி தான். இவர்களுடைய வாழ்க்கையின் நிலைமை ஐஸ்கிரீம், ஒரு எம்பரர் ஆஃப் ஐஸ்கிரீம். ஷீ இஸ் அன் ஐஸ்கிரீம், நாட் ஓன்லி எ சிம்பிள் ஐஸ்கிரீம், ஷீ இஸ் தி எம்ப்ரஸ் ஆஃப் அன் ஐஸ்கிரீம். ஒரு ஐஸ்கிரீமுடைய ஒரு தலைவி இவள், அவள் செத்து போயிட்டா அவ்வளோதான். கூட வந்திருக்கின்ற யாருக்குமே இவள் மீது பெரிய அன்பெல்லாம் கிடையாது. அவரவர்கள் அவர்கள் தொழிலுக்கு போகிற மாதிரியான ட்ரெஸ்ல தான் வந்திருக்காங்க. இங்கேயும் வந்து அந்த வந்த மென்சஸ்ன்னு சொன்னாங்க இல்லையா, வந்தவங்களுக்கு இங்கே ஒரு கஸ்டமர் பிக்கப் ஆச்சுனா டக்குன்னு போயிடுவாங்க, இது அந்த இடத்த விட்டுட்டு யாரும் வந்து அப்படியே இறந்து போய்விட்டாள் என்று துன்பத்தில் அழுதுகிட்டு வேதனையெல்லாம் வரல. அதே மாதிரி இந்த ஃப்ளவர்ஸ் அவள் ஓல்டு நியூஸ் பேப்பரில் சுற்றிட்டு ஃப்ளவர்ஸ் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கிறவனுக்கும் இவள் மேலெல்லாம் ஒன்றும் பெரிய பெரியமெலாம் கிடையாது. அப்பப்போ ஓஸ்டியில் இந்த இடத்த பயன்படுத்திக்கிட்டே இருந்தாலும் சும்மா ஒரு வந்துட்டு போகிறான் அவ்வளோதான். அதே மாதிரி இவளை மிரட்டி முருட்டி காசு பிடிங்கி இவளுக்கு சப்போர்ட்டாகவும் இருந்து ஆனால் இருக்கிறவன் கூட இருக்கான். அந்த தயிர இவனாவது போட்டு சரி நமக்கு இவெல்லாம் இவள் காசுலேருந்து நம்ம எவ்வளோ எடுத்து பயன்படுத்தியிருப்பான், ஒரு நல்ல பண்ணுவோன்னு அவனுக்கு இல்லை. அவன் போய் அந்த பழைய தயிரை எடுத்துக்கொண்டு வந்து எல்லாருக்கும் கொடுக்குறான். சும்மா ஏதோ கடனுக்கு காமாசமானு நடத்திட்டு அவளுடைய பிணம் அப்படி தான் போகுது. ஒன்ஸு அவள் ஒரு எம்பரர் ஆஃப் ஐஸ்கிரீமாக இருந்தாள், இப்பொழுது அவள் ஒரு எம்பரர் ஆஃப் ஐஸ்கிரீம் தான், ஆனால் இப்பொழுது அவள் சீந்த கூட ஆள் இல்லாமல் கிடைக்கிறாள் என்கின்ற மாதிரி இந்த வேலஸ் ஸ்டீவன்ஸ் எழுதுன கவிதை. இப்போ நீங்கள் இந்த கவிதையை நீங்கள் இன்னொரு தடவை
ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி யூ வில் என்ஜாய். தேங்க்யூ.